Hello viewers, I am Aitli. In a 12th max ordinary differential equation exercise 10.2 order, second sum in the video la paakalam. Question paarengam. Assume that a spherical raindrop evaporates at a rate proportional to its surface area nu kuduthirukanga. Spherical raindrop or sphere raindrop oda shape vandu sphere namakku theriyum. Avangala sphere nu specify pannitaanga. Evaporate aguda. Sphere evaporate ஆகி எந்த அளவுக்குனா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ப்ரொபோஷனலாக வர அளவுக்கு எவாப்ரேட் ஆகுது. ஃபார்ம் அ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் இன்வால்விங் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரேடியஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரேடியஸ்னால் டிஆர் பை டிடி கேட்குறாங்க. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ரேடியஸை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கேட்குறாங்க ஆஃப் த ரெயின் ட்ராப். ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம டிஃபரன்ஷியல் இக்குவேஷனில் டிஆர் பை டிடின்றது வரணும், வேறு எல்லாம் வரக்கூடாது அப்படின்றது அவங்க மீன் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அசியூம் தட் த ரெயின் ட்ராப் எவாப்ரேட்ஸ். ஒரு ரெயின் ட்ராப் இருக்குது, அது எவாப்ரேட் ஆகுதுன்னா எது எடுத்துக்கலான்னா வால்யூம். ஸோ வால்யூம் வந்து எவாப்ரேட் ஆகி வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகி சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ப்ரொபோர்ஷனலாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ஒரு விஷயம் மாறுது அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேஷன் தான். ஸோ டிவி பை டிடி தான், ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் இந்த சேஞ்சஸ் நடக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் என்ன ஆகிடுதுன்னா எவாப்ரேட் ஆகுதுன்னும் போது குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா, அப்போ நம்ம அந்த மைனஸ் சைன் போடணும். மைனஸ் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எவாப்ரேட் ஆகுதுன்னும் போது ரெயின் ட்ராப் சின்னதாகிட்டே வரும், சின்னதாகுதுன்னும் போது அதுக்கு நெகட்டிவ் ஆகும். ஏன்னா கம்மியாகிட்டே வரதுனால மைனஸ் சைன் போடணும். மைனஸ் டு இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா வருது. டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ப்ரொபோஷனலாக டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலில் ஈக்குவல் டு ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இது என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டூவில் எழுதணும். ஸோ டிவி பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் கேஎஸ்ஏன்னு ஆகிடும். கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட், ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு. இப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் எதனா வால்யூம். ஸோ இங்கே டிவி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் தான் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் ஃபார்முலாவை போட்டுக்கலாம். வால்யூம் ஃபார்முலா 4/3 பை ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்டு சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஃபார்முலா போட்டுருக்கலாம். சரி, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன். இது நம்ம டிஃப்ரென்ஷியேட், இதை தான் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, இந்த சைடு கிடையாது. அப்போ இங்கே தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4/3 வந்து 4/3 பை வந்து அப்படி தான் வந்துடும். இப்போ ஆர் க்யூப்ன்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு டி தான். ஆனால் நம்ம இப்போ ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்போ வந்து பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒன்று ரெடியூஸ் ஆகிடும். இன்டு என்ன பண்ணோம்னா டிஆர் பை டிடி போடணும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம ஆருக்கு வித் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணல, நம்ம டீக்கு பண்ணுறதுனால. வேறு வேரியபிளுக்கு பண்ணால் அது வேறு வேரியபிள் யூஸ்வலாக எக்ஸ் மாதிரியே பண்ணிவிட்டு கூட டிஆர் பை டிடி, இந்த ஆர் இருக்கிறதுனால டிஆர் பை டிடின்னு போடணும். இங்கே எந்த வேரியபிள் இருக்கோ அது பை வித் ரெஸ்பெக்ட் டு என்ன இருக்கோ அது போடணும். ஈக்குவல் டு மைனஸ் கே சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 4πr². இப்போ இங்கே 3 கேன்சல் ஆகிடும். இங்கே 4, இந்த 4 கேன்சல் ஆகிடும். பை பையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஈவன் ஆர் ஸ்கொயர் கூட கேன்சல் ஆகிடுது. இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் கேன்னு இருக்குது. இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்லியிருக்காங்க, நமக்கு அது வந்துச்சு. இது ஒரே சைடில் கூட கொண்டு வந்து ஈக்குவல் டு 0 போடலாம், இல்லை அப்படியே விட்டாலும் பரவாயில்ல, இப்படி எழுதினாலும் பரவாயில்ல, இல்லைனா டிஆர் பை டிடி ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0 எழுதினாலும் பரவாயில்ல. ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவேஷன் தான், எப்படி எழுதினாலும் இது ஒன்று தான். ஸோ இந்த சம் இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.